அன்பார்ந்த அல்லாஹ்வினுடையார்களே, எனது அன்புக்குரிய ஆன்மீக மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம எல்லாம் அவனுடைய ஹபீபு, அவனுடைய நபி, அவனுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த இறந்த புனிதமான மாதத்தில் நம்ம இருக்கின்றோம். 12 நாளாக சிறப்பாக மௌலி செல்வாதி நம்மளுடைய சலாமையும் சலாத்தையும் புகழையும் ரசூலாக ஏற்றி வச்சோம். பெரிய பாக்கியம் அப்படின்னு நல்லா தெரிவிச்சிருந்தான். அல்லாஹ் சுபானத்தெல்லாம் சொல்கிறான், நபிகள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சுபான இந்த நபிகள் மீது இன்னெல்லாம் மலாய்க்கிட்டு சொல்லுன்னு அலை நபி ஆயுனா ஆமனும் சொல்லு அலுவ சல்லிமும் தஸ்லீமான அந்த ஆயத்தை இறங்கும்போது சஹாபாக்கெல்லாம் திணறி போட்டாங்களாம். எல்லாரும் என்ன திணறாங்க, அல்லாவும் மலாய்த்தும் அவரும் நம்ம மேலே செலவாத சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அவங்களோட அதிக தகுதி உடையவங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும், நம்ம போய் அவங்களுக்கு எப்படி செலவாத சொல்ல முடியும்? செலவாத்துன்னா ஆசீர்வாதம் பண்ணுறது. ஒரு கீழான நிலைமையில் இருக்கிறவங்க மேலான உள்ளவங்களை ஆசீர்வதிக்கிறது அதுக்கிறது இது பண்ணாங்க. ரொம்ப பெரிய அந்தஸ்து உள்ளவங்க தான் ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆசல் நம்ம போய் எப்படி ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு எல்லோரும் திணறி போட்டாங்களாம். என்ன செய்யலேன்னு தெரியாமல் இதாக இருக்கும்போது தான் ஆசலாம் புரிஞ்சுட்டாங்களாம். அப்போ அல்லாஹ்கிட்ட இருந்து 100 வரியுது வகி வருது. எப்படின்னா வகை என்பது சாதாரண வகை, இந்த குரான் ஆயுதில் எப்படி செலவாத்து அமைஞ்சிக்கிட்டு பாருங்க. அல்லாவே சலான்னு சொல்கிறாங்க, அல்லாவே சலா சொல்கிறாங்க. அல்லா முஸ்லி அல்லா செய்தனா முகமந்தார், நாங்கள் அவங்களுக்கு சலான்னு சொல்கிறோம் அப்படின்லாம் வரலாது. செலவாத்து சொல்கிறோம் அப்படின்னு அல்லா முஸ்லி அல்லா செய்தனா அப்படின்னா முகமது அல்லா அலி செய்தா முகமது நபாரிக் அலை. அல்லா தான் உங்கள் மேலே சலாமும் செலவாத்தும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒரு இது இக்கட்டான நிலைமையில் அப்படியே சாகபாக இருக்கும்போது அல்லாஹ் சுமானத்தை அதை செலவாத்தை நம்ம லேசாக்கி வச்சுட்டான். அல்லாஹ் கூறுற மாதிரி தான் நம்மளும் கூறுறோம். இப்போ நம்மளே அவங்களே ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கல, செலவாத்தின் அர்த்தம் அப்படி தானே வருது. தான் முக்கியமான விஷயம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவா சொல்லுங்கள் சஹாபாக்கள் சொல்லும்போது நமக்களுடைய தகுதி என்னென்ன, அவங்களுக்கு சலாம் சொல்லலாம். சலாமை தீவிக்கிறது ஒத்துவத்திற்கு கடமை, அது மனதை சாந்தி சிந்திக்கலாம். அதே சமயத்தில் சல்லிமு என்ற புகழும் போடலாம், அவங்கள புகழலாம். எந்த அளவுக்கு போடலாம்னா வந்து எந்த அளவுக்கு நபியை புகழ முடியுமோ அந்த அளவுக்கு போகலாம். அல்லாஹ் எப்படி புகழணும்னு சொல்லியும் காட்டியிருக்கான், அவனை எப்படி புகழணும், மற்றவங்களை எப்படி போகணும். அந்தக்கு நம்ம அல்லாஹுக்கு சிரிக்க வைக்காமல் புகழ்ச்சி அப்போ தான் இருக்குது. நம்ம அல்லாஹ் சலவாத்துடைய மௌலிதுடைய அர்த்தங்களும் அப்படி தான் இருக்குது. அது வந்து அப்போ அந்த அழகாக அமைச்சு வச்ச அந்த சலவாத்தை சலாமையும் நம்ம ரசூலுக்கு சிறப்பிக்கிறதுல அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுல எவ்வளோ பெரிய பாக்கியமான விஷயம். அப்போ இது சரி, நிறைய பேர் இதனுடைய அர்த்தம் புரியாமல் அது சரி தப்பு இது தப்பு அப்படின்னு வீண் விதானம் பண்ணிட்டுருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ள நசிப்பு அவ்வளோதான், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்றான். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக செலவு சொல்கிறோமோ இன்னும் சொல்கிறான். நாய்ஸெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதத்தில் செலவாத்தை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லணுமா. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லா, நான் உங்கள் மீது ரொம்ப பிரியமும் உயரம் வச்சுருக்கேன், உங்கள் மீது அதிகமாக செலவாக சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலாங்க எந்த அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு, அவங்க ஒரு நாளில் ஒரு பகுதியில் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ வாசல் சொன்னாங்களா, எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க அப்படின்னா, இன்னும் அதிகமாகுங்க அப்படின்னு. பிரியம் அதிகமாகுதுன்னா அது அல்லாவுடைய பிரியம் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மேலே வரும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ செலவாத்து சொல்லி நான் ரசூலுல்லாஹி மேலே பிரியம் அதிகமாக அல்லாவுடைய பிரியம் அதிகரிக்குது. இதுதான் அதனுடைய அகீகத்து. இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குச்சுனாங்களாம், அவங்க மறுநாள் வந்து ரசூலுல்லாஹ் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிக என்னென்ன வரும் ஒரு பாதி நாள் ஓதுறேன் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கட்டும். அப்போ அவங்க மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு செய்யலாமா அப்படின்னாங்க, செய்யுங்க அப்படின்ட்டாங்களாம். அதிகமாக இன்னும் அதிகரிச்சாங்க. மறுநாள் சொல்கிறாங்க, நான் ஒரு நாளில் முக்கால் நாள்
ஓதுறானே, இன்னும் கொஞ்சம் அதிகம் கேட்டாங்க. அதனால் வந்து எரசோ நான் ஃபுல் டேயும் உங்களை சலவா சொல்லிட்டே இருக்கிறேன். அது சந்தில் அல்லா அவங்க நேசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னாங்களாம். அப்போ என்னுடைய நேசமும் அல்லா நேசமும் விழுந்துருச்சு, இதுதான் முக்கியமான விஷயம். அல்லா அவங்களுக்கு இம்மை மருமை இரவுகளையும் வெற்றியும் கொடுத்துட்டான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சலாத்தினுடைய மகிமை அவ்வளோ பெரிய விழுந்தா இருக்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செலவு சொல்லலாம். மற்ற திகிரு அந்த செலவாக கூட விட்டுக்கிட்டு இந்த செலவாத்தே ஒரு திகிரு தானே, செலவாத்தான் ஒரு திகிரு தான் அது. அதில் அல்லாவும் ரசூல் ரெண்டு பேரும் வராங்களால அது பெரிய திகிரு அது. அதனால் நாம் எந்த அளவுக்கு சொல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். அது நமக்கு பெரிய ஒரு பாக்கியமான விஷயம். அது செஞ்சால் அது செய்வோம். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அல்லா கிட்ட துவா கேட்குறோம். துவா கேட்டு தான் இருக்கோம். சில இது நடைபெறுது, நிறைய இது நடைபெறல, இருந்தாலும் கேட்டு தான் இருக்கோம். ஏன்னா இப்போ அல்லாவுடைய சுண்ணத்தான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன தான் துவா செஞ்சாலும் அல்லா சுபானத்தடம் எப்போ கபுலாக்குறேன்னா, உங்களுடைய விதியில் உள்ள ஒரு அம்சம் இருக்கும்போது அந்த அம்சத்துக்குள்ளே நீயத்தை உங்கள் மனசில் போடுறான், என்னத்தை போடுறான், அதை கேட்க சொல்லி போடுறான். நீங்கள் அதை கேட்குறீங்க, அப்போ கபுல் பண்ணுறான். அப்போ நம்ம கேட்குற அனைத்து துவாவும் கபுலாகல, ஏதாவது ஒன்று ஒன்று கபுலாகிறது, இதுதான் அது ரீசன். அப்போ எல்லா துவும் கபுலாகாம போயிடுச்சுன்னா அந்த அரியான் விரக்தி ஆகிடுவான். என்னடா நம்ம எல்லாம் கேட்குறோம், அம்பிச்சுக்கிறோம், தொழுகிறோம், வாங்குகிறோம், கேட்குறோம், அழுகிறோம், வாங்குகிறோம், ஒன்று எனக்கு ஒரு துவம் கபுலாக மாட்டேதானே. அப்போ அந்த அடியான் விரக்தி அடையக்கூடாதுன்னு எல்லாம் என்ன சொல்கிறான், விதியில் உள்ள அம்சம் இதில் அவருக்கு என்ன கிடைக்க வேண்டியதுக்கோ அந்த எண்ணத்தை எல்லாம் தான் போடுறான். அவன் போடப்போ தான் இவரும் கேட்குறாரு, அது எல்லாம் ஈஸியாக கவனிச்சிருக்கோ, அப்போ அவருக்கு மனநிறைவு ஆகிடுது. ஆனால் வழி உள்ளவர்கள்லாம் எல்லாம் கேட்டால் எல்லா துவாவும் கபுலாகுது, அது எப்படி எப்படி சொல்லுங்க போகலாம். வழி இல்லாத எல்லா துவம் யார் கேட்டாங்களாலும், யார் அடுத்தவங்களுக்கு வந்து எனக்கு தோசைங்க என்ன கேட்க சொன்னாலும் அவங்களும் கேட்குறாங்க, அவங்களும் கேட்குறாங்க, எல்லா துவம் எல்லாம் கவுல் பண்ணுறோம், அது எப்படி? அப்போ விதியில் உள்ளது தானே பண்ணணும். இல்லை அங்கே விதியில்லாது இருக்குது, பண்ணும்போது இதில் உள்ளதே பண்ணுறான். அதை சுண்ணத்தான இது இதை வச்சுருக்கான். ஆனால் வழி இல்லா இறைநேசர்களுக்கு கேட்கும் போது எல்லா துவமும் கவுல் பண்ணிடறான். அது இதில் இல்லாத கூட கவுல் பண்ணுறான். அது ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று, முசாலிய சிலாக்கிட்ட ஒரு பெண்மணி வந்து எனக்கு குழந்தைய பாக்கியம், குழந்தையே இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு துவா செய்யுங்கன்னு இவங்க ஜோடியை சேர்ந்து வந்து இதில் பார்க்குறாங்க. அவுள் மாவுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருக்குது விதியில், உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைம்மா, விதிலே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. விதியை பார்த்து சொல்லி அனுப்பிட்டாங்க. இவங்க துவா செஞ்சோன்னா துவா செய்யலை, விதியில் பார்த்துட்டு எங்கே கிடைக்கும் போதுன்னு விட்டார். விட்டுட்டு அவரும் துவா செய்யலை அப்படி சொல்லி அனுப்பிட்டார். அந்த அம்மா அழுதுகிட்டே வந்தவங்க வந்து வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரிய ஒரு நாணி ஒரு வழி உள்ளவங்க, அவங்க வந்து திகிர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா அழுது சேர்ந்தங்கன்னு அவர் கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன விஷயமா ஏன் அழுதுட்டு வரேன், இப்படி மூசாலே சலம் சந்திச்சுட்டு வரேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கேட்டதுக்கு ஒன்று விதியிலே இல்லைம்மா கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க. அப்படியா சொன்னார் அவரு, சேலை செஞ்சிடலாம் நீ இப்போ உன்னை குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிட்டார். முசாலே சலம் அவங்க கூட அவங்க பார்க்காம துவா கட்டினா நல்லா கவுல் செஞ்சுருப்பான். ஆனால் அதை பார்த்துட்டு விதிரி இல்லைன்னு அவங்க விட்டாங்க. இவங்க அப்படி சொல்லலை, இவங்க வழி இல்லா இறைநேசர் நீ போ நல்லா தருவான். ஆனால் இவங்க எல்லாட்டும் மண்டாடி கேட்குறாங்க, குழந்தை மறந்தவொடனே குழந்தை ஒன்றாயிட்டா மறு வருஷம் குழந்தையோட வரா வந்து முசாலே சலம் சந்திக்க வரான். அதே பொன்மணி வந்து குழந்தைய கையோட பொண்ணு பார்த்து இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். முசாலே சலாவுக்கு ஏடா எப்படிமா குழந்தை வந்துடுச்சு அவனுக்கு, நான் அதாவது தத்தெடுத்து வளர்க்குறியான்னு இல்லை எல்லாம் நதியே என்னுடைய குழந்தை தான் அது, எனக்கு தான் பிறந்தது. அப்படியா உனக்கு தான் இது இல்லை இல்லையே, நீங்கள் தான் அப்படி தான் சொன்னீங்க. ஆனால் போகிறவரில் ஒரு ஒரு நல்ல அடியார் ஒரு வழி உள்ளாவை பார்த்தேன், அவர் நீ போ உனக்கு குழந்தை உண்டாகும் நான் தோசை செஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு, எனக்கு இந்த குழந்தை பாக்கு கிடச்சிருச்சு. அப்போ தான் அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இறைநேசரை இறைவனுக்கு நெருக்கமான அடியார் இருந்தேன்னா அல்லா சுபார் அவருடைய துவா சுபார் செய்வான். இப்போ இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சேன்னா அவங்க மூச வயசில் வருத்தப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் எல்லாம் தைத்து கொடுத்துருக்கோம், அவங்களும் இறைநேசர்கள் தான். ஆனால் அவங்க இந்த விஷயம் புரியாமல் அவங்க நேர் டைரெக்டாக பார்த்துட்டு விட்டாங்க. இவங்க அது இவங்க லவுல் மங்களும் பார்க்கல ஒன்றும் இல்லை, இவங்க நான் துவா செய்ய மாட்டாங்க. அப்போது நல்லடி நல்லடியார்கள் எல்லாருடைய நேசர்கள் துவா செய்தால் எல்லாம் கபுலாகுது. ஏன் காரணம் என்ன காரணம்னா, இதே இதே நம்மளும் நமக்கும் கேட்கலாம் ஒவ்வொரு துவா கபுலாக முடி. நம்ம என்ன செய்கிறோம், எல்லா வணங்குறோம், எல்லா எங்கேயும் இருக்கான், எல்லாம் அது செய்கிறான், இது செய்கிறான், இது தருவான், துவா கபுல் பண்ணுவான், அவன் தான் ரிஸ்க் இழக்கிறான்,
அந்த இமான் நம்ம வச்சுருக்கோம். அது சாதாரண இமான் அல்ல மேலே நம்பிக்கை ஒன்று செய்கிறோம். அது இமானால் 8 பொருளாம் 7 பொருளாம் 7 பொருளில் ஒரு உதவி எல்லாமே நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. ஆனால் ஈமானாலே உயர்ந்த ஈமான் தேர் தெரியுமா ரசூல சாப்பாடு கேட்குறாங்க. சிறந்த உயர்ந்த ஈமான் தேர் தெரியுமா அப்படின்னு. ஏ ரசூலா, உங்களுக்கு தான் அல்லாவும் நீங்கள் தான் அறிங்க சொன்னாங்க. அல்லாவை யார் பரிபூர்ணமாக அறிந்து அல்லா தம்முடன் இருக்கிறான், என் கூட எப்படி எப்பொழுதும் இருக்கிறான், இன்னல்லாக இன்னல்லாக மாயி ஓஹோமாகும் ஐனமாகும் தோம் அல்லாஹு மாயி அல்லாஹு மாயி சொல்கிறோம்ல, அதான் அதுக்கு துணா ஆயிடுச்சுனாங்க. ஒஹுவாக்கும் ஐனமாகும், எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான். எந்த நினைவில் யார் அல்லாஹ் கூட சேர்ந்து வரலாங்க வாழ்கிறாங்களோ அவங்க எண்ணங்களே அல்லாஹ் கபூல் பண்ணிடுவான். நீங்கள் சாதாரண மனிதர்கிட்ட அல்லாஹ் செய்வான் அது செய்வான் நினச்சி செய்வதில்லை, அல்லாஹ் கபூல் பண்ணுறதே கஷ்டம், அது இது உள்ள தான் கபூல் பண்ணுறான். ஆனால் அல்லாஹ் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் எப்போ உங்க கூட இருக்கான். என் எண்ணமும் அவன்தான், என்னுடைய நாட்டமும் அவன்தான். எண்ணம் என்பது ஒரு உதிப்பு, அதுதான் அல்லாஹ் போடுறான், எண்ணத்தான் அல்லாஹ் மனசில் போடுறான். அது நாட்டமாகிறது நமக்கே தான் இருக்குது. அது உறுதியான எண்ணம் தான் நாட்டம். அந்த எண்ணம் உறுதியாகி உறுதியாகவே கட்டாயம் ஒன்று நடக்கும் அப்படின்னு உறுதி பண்ணுறோம்ல அது நாட்டம். இல்லை அது வந்து கட்டாயம் தான் முயற்சி செய்கிறோம்ல அது நாட்டம். அப்படி அதை பல மடங்கு அல்லாஹ் சுபானத்தில் இந்த நாட்டத்தை எண்ணத்தை உறுதியாக்கி நாட்டமாக்கி கபூல் பண்ண வைக்கிறான். இப்போ இதுதான் வழியுள்ளாவுக்கும் மற்றவங்களை கேட்டது துவா கபூலாகிறதுக்குள்ள வித்தியாசம். இப்போ அல்லாஹ் எப்போ நம்ம கூட இருக்கான், என் கூட இருக்கான், எண்ணமும் அவனாக தான் இருக்கான், நான் கேட்குற எண்ணம் கூட அவனு தான், அந்த தேவையை பூர்த்தி செய்து அவன் தான், தேவையை உண்டாக்குறது நீ தான். அந்த எண்ணத்தில் அல்லாவை கூட வச்சுட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய துவா அத்தனை கபூலாகும் அப்படின்னு சுஹானல்லா. இதுதான் ஈமான்ல பெரிய ஈமான், உயர்ந்த சிறந்த ஈமான். அதுதான் தான் அல்லாஹ் எப்பவும் கூடவே வச்சிருக்கணும், அல்லாஹ் கூட தான் இருக்கான். நம்ம அதை உணரணும், அதை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அல்லாஹ் தான் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம், அந்த எப்படி சேர்ந்து வாழ்கிறோம் என்பதை நம்ம உணரணும். அல்லாஹ் தான் மனைவியோட இருக்கான், பெற்றோர்கூட இருக்கிறான், குழந்தை கூட இருக்கான், சுற்றம் வந்துக்கிறான், பணத்து கூட இருக்கான், ஏன்னா முயற்சி கூட இருக்கான், நம்ம எண்ணத்தோட எல்லாவும் அல்லாஹ் தான் இருக்கான். அல்லாஹ் கூட சேர்ந்து வாழ்கிறோம். இப்போது நம்ம கூட இருந்து அல்லாஹ் பிரதிபலிச்சுட்டே இருக்கான். இப்போ அல்லாஹும் இப்போ இருக்கிறது ரெண்டு தான், நானும் அல்லாஹும். நான் மட்டும் இல்லை, அல்லாஹ் கூட சேர்ந்து வரோம். அப்போ எப்படி எப்படி இருக்கோம், எப்படி அல்லாஹ் என் கூட இருக்கான். இதுதான் சொல்கிறாங்க, ஜாத் தோ உஜூது ஏக், உஜூது ஒன்று தான், ஆனால் ஜாத்து வந்து ரெண்டு, ரெண்டு ஜாத்து, ஒன்னுடைய ஜாத்து அல்லாவுடைய ஜாத்து. அல்லாவுடைய ஜாத்து நிலையானது, பூர்வீகமானது, அசைக்க முடியாதது, ஆற்றல் மிகுந்தது. உன்னுடைய ஜாத்து அழியக்கூடியது, எல்லா தேவையுடையது, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஜாத்து. அது அது வந்து நோய் உள்ளது, நொடி உள்ளது, எல்லாம் அனைத்து பசி உள்ளது, எல்லாம் தேவையுடையதாக இருக்குது அது. ஆனால் அல்லாஹ் ஜாத்து அப்படி இல்லை, ரெண்டு ஜாத்து இருக்குது. ஆனால் நீனும் அல்லாவும் இருக்கிறீங்க. இப்போ அல்லாஹ் தான் ஒன்று கூட ஐக்கியமாக இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது நீ அல்லாஹ் விட முடியுமா, முடியாது. அதுதான் ஜாத்து ரெண்டுட்டாங்க. உஜூதி ஏக்கானா, அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்க. நீங்கள் நகை கடைக்கு போகிறீங்க, நகை கடையில் பத்தா நெக்லஸ்ஸு, மாலை, செயின், மோதிரம், காப்பு அப்படின்னு தங்க நகைகளாக இருக்குது பார்க்குறோம். ஆனால் அத்தனை எதை கொண்டு ஆனது, வளையலானாலும் சரி, நெக்லஸ் ஆனாலும் சரி, செயின் எல்லாம் கோல்டு தான். கோல்டுன்றே தான் உஜூது, அந்த உஜீதை கொண்டு தான் அத்தனையும் ஆகிடுது. ஆனால் ஒவ்வொரு ஜாத்தும் விவரமாக இருக்குது. வளையல் என்ற ஜாத்தில் இதை இருக்குது, மோதிரம் என்ற ஜாத்தில், செயின் நெக்லஸ் என்ற ஜாத்தில், ஒட்டியான காப்பு தண்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜாத்திலையும் இருக்குது. அப்போ ரெண்டு இருக்குதுல்ல, தங்கமும் இருக்குது வளையலும் இருக்குது, தங்கமும் இருக்குது மோதிரமும் இருக்குது. இப்போ தங்கம் எப்படி இருக்குது, அதனுடைய இது மஞ்சள் நிறம், அது திடமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், எந்த இருக்கலாம். நான் அது கூட ஜாத்து ஒரு மஞ்சள் நிறமாக இருக்குது, அது எந்த ஒரு இது ஸ்டேஷன் இருக்கலாம். ஆனால் வளையல் மோதிரம் அது ஜாத்து வந்திருக்கு, உருவாக்கப்பட்டது அது ஆய் மோதிரமாக இருக்கும், இருக்கும் வெவ்வேறு இதில் இருக்குது. அப்போ ரெண்டு ஜாத்து வெவ்வேறையாக இருந்தாலும், ஆனால் உள்ளமை எதை கொண்டானது, வளையல் மோதிரம் எல்லாம் இருந்தாலும் எதை கொண்டானது, தங்கத்தை கொண்டானது. தங்கம் இல்லாமல் வளையல் மோதிரம் இல்லை, நெக்லஸ் இல்லை, எந்த அப்படி எந்த ஏகப்பட்ட படைப்புடைய ஜாத்துலாம் இல்லவே இல்லை.
அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு, சேர்ந்து இருக்கு. தங்கமும் வளையலும் சேர்ந்தா இருக்கு. இந்த வளையல் என்ன வளையா, தங்க வளையல் தான் சொல்லுவோம். இந்த மோதிரம் என்ன, தங்க மோதிரம். வெள்ளியால் செய்யப்பட்டதான் வெள்ளி மோதிரம் சொல்லுவோம். இருக்கிறதெல்லாம் தங்கமாக இருந்தால் இது தங்க மோதிரம், இது தங்க வளையலே தங்க தான் சொல்கிறோம். இப்போ தங்கத்தை பிரித்து சொல்கிறதில்ல. இப்போ வளையலையும் தங்கத்தையும் பிரிக்க முடியாது, மோதிரத்தையும் தங்கத்தையும் பிரிக்க முடியாது, ரெண்டும் சேர்ந்தா இருக்கு. ஆனால் தங்கத்தை வளையலுடைய ஜாத்து வேறு, தங்கத்தோட ஜாத்து வேறு. வளையலுடைய ஜாத்து மோதிரம் ஜாத்துலாம் என்ன ஆயிடுது, உருக்குனா அழிஞ்சு போவோம். ஆனால் தங்கம் தங்கமாக தான் இருக்கும். என்னாச்சு, உருக்கணும்னா தங்கம் தங்கமாக தான் இருக்கும், அது ஜாத்து போயிடும். அதுதான் இதுதான் ஹக்கீகத் புரியுதுங்களா. நம்ம கூட அல்லாஹ் இருக்கான், நம்ம அல்லாஹ் நானும் தான் இருக்கோம், ரெண்டும் ஒன்றாயிட முடியாது. படைப்பும் படைத்தவனும் ஒன்றா தான் இயக்குதுனாலும் நம்ம அவனாக முடியாது, அவன் நம்மளாகிட முடியாது, ரெண்டும் வெவ்வேறு தான். அதுதான் ஜாத் தோ தான், ஆனால் உள்ளமே ஒன்று தான். இப்போ இருக்கிறது அவன் மட்டும் தான், படைப்பே இல்லை, அவன் தான் இருக்கான். படைப்பு அவனோட வெளிப்பாடு தான். உலகத்தில் ஒவ்வொரு காரியம் நடைபெறத்துக்கும் சுனத்தான் நடைமுறையில் உலக வாழ்க்கைக்கும் எல்லாம் அப்படி வச்சுருக்கான். அப்போ எதாத்தன்னு கூட உள்ளே போனால் இருக்கிறது எல்லாம் மட்டும் தான். எல்லாம் அப்படி பேரில் தான் எப்படி இருக்கான், எல்லாம் எப்படி இருக்கான், சுத்த ஒளி வெட்ட வழியாக இருக்கான். அப்படிதா ஒரு பானத்தை பார்க்குறான், ஒன்றுமே இல்லை, ஒரு புழுக்களாக தான் இருக்குது. திடீர்னு மேகங்கள் ஒவ்வொரு உருவுரமாக போகுது. நல்லா பார்த்தோன்னா ஒன்று ஒரு உருவமாக போகுது. எங்கேருந்து வந்துச்சு, அங்கேருந்து அதுலேருந்து வருது. அந்த வெட்ட வழியான மேகத்தில் அந்த வானத்தில் இருந்தால் மேகங்களும் உண்டாகி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஒவ்வொரு இடமாக போதும், போயிட்டே இருக்குது, அப்படி மறைஞ்சு மறைஞ்சு போகுது. இதுதான் இதுதான் படைப்பு. அப்போ வெட்ட வழி அப்படியே இருக்கு, அதுலேருந்து தான் எல்லா படைப்புகளுடைய ஜாத்துகளும் வெளியாது. அப்படி தான் அல்லாவுக்கு நமக்குள்ள தொடர்பு. அப்போ அல்லா வச்சு நம்ம கூட இயங்க வைக்கிறான். நம்ம அவனுக்கு உனக்கு ஒன்று தான் இயங்குகிறோம், அவனுக்கு ஒன்று தான் சகல செயலும் செய்கிறோம், பார்க்குறோம், ஏன்னா சாப்பிட்றோம், உண்றோம், எல்லாம் அவனுடைய செயல்பாடு தான் இருக்குது. இதுதான் அல்லாவோட சேர்ந்து வாழ்கிறது. யார் இப்போ அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், என்ன அல்லாஹ் மானா சொல்லுவோம்ல, வகுவோ மாக்கும் ஐனமாக குந்தும், அது தான் போனோம். எங்கே இருந்தாலும் அல்ல என் கூட இருக்கான். அந்த நினைப்போடு ஒருத்தரை வாழ்ந்துருந்தார்னா அவர் தான் வழியுள்ளான், அவர் கேட்ட எந்த துவாவும் கபுலாகும். இதுதான் முக்கியமான விஷயம். அந்த இன்னும் வழி இல்லாத இல்லை ஹவுப்புனாலே தான் எக்ஸனும். ஏன்னா அவங்க எதுக்கும் அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கம் போட மாட்டாங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு இதில் அல்லாஹ் தான் இல்லாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அந்த எண்ணம் கூட யார் எழுதுறது, அல்லாவுடைய எண்ணம் தான்றாங்க. அப்போ அல்லா நீ தான் அந்த எண்ணத்தை போடுற, நீ தான் கேட்க வைக்கிற, அப்போ நீ தான் அதை உண்டா செயல்படுத்துகிறோம், நீ தான் செயல்படுத்துகிற. அப்போ நீ செயல்படுத்தாமல் ஏன் செலுத்த முடியும், அதை உண்டாக்கி தந்துரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா அதுவும் கும்பலாகும். இப்படி தான் அந்த மூசா அலி இஸ்லாத்துவா கேட்க மாட்டாங்க, இந்த வழிவில் கேட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தான். அப்போ அல்லாஹ் கூட நம்ம எப்போ கூட இருக்கலாம் நினைப்போட வாழ்ந்தோன்னா நம்ம காரியம் மேலே இங்கும் துணியாக வெற்றி ஆகிறதும் வெற்றி. இதுதான் தரிக்காவோடைய ஹக்கீகத். இன்ஷா அல்லாஹ் கேட்டபடி